இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் டைம் வந்து நம்ம பாதிதான் ரெண்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம வந்து இதில் ரீப்ளேஸ் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்துலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கிறத கண்டினியூ பண்ணலாம். இதில் வந்து நான் கலர் பாஸு மற்றதெல்லாம் ரெண்டர் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே ரைட் கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஃபுட்டேஜ்னு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு ஃபைல்ஸ், அதில் போயிட்டு அந்த லொக்கேஷன் போயிடணும். இப்போது இமேஜஸ் கலர் பாஸ் சாரி ரெண்டர் கேம் கலர் பாஸில் வந்து இப்போ வந்து டெப்த் மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். ஓகே, இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி ரீலோட் ஃபுட்டேஜ்னு கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலும் அப்டேட் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா 1251 இருக்குது, ரைட் கிளிக் பண்ணி ரீலோட் ஃபுட்டேஜ். ஓகே, ஸோ நம்ம ரெண்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து ரீலோட் பண்ணிட்டோம்னா இதில் வந்து அப்டேட் ஆயிரும். மாஸ்டர் பியூட்டிக்குன்னு என்ன பண்ணுற ரீலோட் ஃபுட்டேஜ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரேம்ஸும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சிலது மட்டும் ஃப்ரேம்ஸ் இன்க்ரீஸாக இருக்குது, ஏன்னா நம்ம மாஸ்டர் பீட் இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா எது வரைக்கும் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஓகே, ஸோ இங்கெல்லாம் நமக்கு ரெண்டர் ஆகலை. ஸோ அது வந்து நம்ம இதுக்கு வந்து ரீப்ளேஸ் ஃபுட்டேஜ் கொடுக்கணும்னா நம்ம ஃபைலை வந்து ரீநேம் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து ரீப்ளேஸ் ஃபுட்டேஜ் கொடுத்துக்கலாம். சரி, அதில் போயிட்டு ஜஸ்ட் ஓப்பன். ஓகே ரைட், ஸோ அது ஃபுல்லாகவே ஐ மீன் 100 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ரைட், நம்ம இதோட இந்த செட்டப்லேயே வச்சு நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் கலர் பாஸில் எடுத்துட்டேன். அதே மாதிரி என்ன பண்ணுறேன், அக்லூஷன் பாஸ். ஸோ இதில் போயிட்டு அக்லூஷன் பாஸ் வந்து எடுத்துக்கலாம். அக்லூஷன் சாஃப்ட் மாஸ்டர் பியூட்டி அதை போய் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே. கண்டிப்பாக ரீநேம் பண்ணும், ரீநேம் போயிட்டு அக்லூஷன் சாஃப்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு மறுபடியும் இம்போர்ட். நெக்ஸ்ட்டு நம்ம போனோம் அப்படின்னா அக்லூஷன் டைட் ஜஸ்ட் ஓப்பன் ரீநேம். ஓகே, அக்லூஷன் டைட். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லைட் பாஸ், லைட் மட்டும் தனியாக பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்ம ரெண்டர் பண்ணி எடுத்து அந்த ரெண்டர் அவுட் புட் எடுத்துக்கலாம். ஸோ இதை என்ன பண்ணோம், ரீநேம் பண்ணிட்டு லைட்ஸ் லைட் பாஸ். ஓகே ரைட், ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போது இதே மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு காம்ப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ காம்ப் க்ரியேட் பண்ணிட்டு இந்த காம்பில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 8-bit per channel பண்ணும் க்ரியேட் பண்ணோம். அதாவது இப்போ என்ன பண்ணலாம், காம்போட செட்டிங்ஸில் அட்வான்ஸில் நம்ம போனோம் அப்படின்னா, ஓகே ஆப்ஷன்ஸ் சாரி, எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண வேண்டாம். இங்கே வந்து காம்புக்கு வந்து நம்ம என்ன ரெசல்யூஷன் கொடுத்தோமோ அதே ரெசல்யூஷன்ஸ், எவ்வளோ செகண்ட்ஸோ அந்த செகண்ட்ஸ், 7 seconds கொடுத்து ஒரு காம்ப் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன் ஜஸ்ட் ஓகே. இது வந்து நான் என்னென்னு கொடுக்குறேன், மெயின் காம்ப். ஓகே, ஸோ அது வந்து சாம்பிள் காம்ப்னு வச்சுருக்கோம், அது நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் சாம்பிள் காம்ப் ரீநேம் பண்ணிட்டு இப்போ புதுசாக ஒரு காம்ப் க்ரியேட் பண்ணோம். இந்த காம்ப் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்திங்கன்னா 8-bit per channel, அதாவது இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 8-bit per channel இருக்கும். இதை வந்து 32-bit per channel ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும், ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறதெல்லாம் வந்து 32-bit image, அதனால் 8-bit தேர்ட்டி டூ பிட்டுக்கு மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம க்ரியேட் பண்ணும்போது அந்த காம்போசிஷன் பார்த்திங்கன்னா 32-bit channel per second வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், மெயின் காம்ப். ஓகே ஜஸ்ட் ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த மெயின் காம்பில் ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்ட் இமேஜ். ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் இமேஜோட சைஸ் வந்து நம்ம செட் பண்ணணும், அது இமேஜை பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்கேல் வரும். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்கேல் பண்ணிக்கிறேன், தென் ஃபிட் டு 100%. ஓகே, ஸோ இப்போ நம்ம கார் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு மாஸ்டர் பியூட்டியை கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம செக் பண்ணுறக்காக, ஸோ மாஸ்டர் பியூட்டி. ஓகே, ஸோ கொண்டு வந்து ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அதை கொஞ்சம் மூவ் பண்ணி, ஓகே இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல டயர் வந்து இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேல் வேல்யூ வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 44, ஓகே 44, 43, ஓகே கரெக்டாக இருக்கும் 43.
இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். ஓகே ரைட், இதை ஃபுல் வேவ்லேருந்து என்ன பண்ணுறேன், ஆஃப் கொடுத்துக்கலாம். ஆஃப் கொடுத்துட்டு ஓகே, ஸோ ஆட்டோ கொடுத்துக்கிறேன். ஸோ இது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை ரேம்க்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கும். நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் ப்ரிவியூ செக் பண்ணிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ப்ரிவியூ, மறுபடியும் ஜீரோ அமுத்தலாம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இங்கேருந்து மிஸ் ஆச்சா அங்கேருந்து நம்மளுக்கு ப்ளே ஆகும். ஓகே ஸோ ரைட், ஓகே ஸோ நான் 42 வச்சுக்கிறேன். 43 42 மிச்சப்படாக இருக்கும். ஸோ 42 ஓகே பர்ஃபெக்ட். ஓகே கரெக்ட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து இப்போ என்ன இமேஜோட சைஸை வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம்னா, இதை லாக் பண்ணிடலாம். இமேஜ் வந்து இனி எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஓகே ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த மாஸ்டர் பியூட்டி என்ன பண்ணிடுறேன், டெலிட் பண்ணிடுறேன் இங்கேருந்து. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிஃப்யூஸ் வந்து எடுத்து வச்சுக்கேன். ஓகே ஓகே, டிஃப்யூஸ் பாஸ் எடுத்து வச்சுட்டு இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே பர்ஃபெக்ஷனில் தான் செக் பண்ணிக்கலாம். ஓகே கரெக்ட். ஸோ இப்போ வந்து நம்ம இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜும் வந்து மற்ற ஃபுட்டேஜும் வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.